அனைவருக்கும் வணக்கம். செல்வத்தை அதிகளவில் ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பச்சை கற்பூரத்துக்கு இயற்கையாகவே செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை வந்து அதிக அளவில் இருக்குது. சாதாரணமாக பச்சை கற்பூரத்தை ஒரு பாறை மேலே நம்ம தடவுனோம் அப்படின்னா அந்த பாறையிலேயே விரிசல் ஏற்படுமா. ஆனால் திருப்பதி பெருமாளருடைய திருமேனியில் வருடம் முழுவதும் இந்த பச்சை கற்பூரம் வந்து தடவப்படுது. சிலோதாரணம் அப்படிங்கிற பாறை மீதும் திருப்பதி பெருமாளுடைய திருமேனியின் மீது தடவுனா மட்டும்தான் எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பச்சை கற்பூரம் தடவப்பட்ட பெருமானை தரிசிக்கிறதுக்காக தான் தினசரி லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து திருமலைக்கு செல்கிறாங்க. ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரத்தை முடிச்சா கட்டி குபேர மூலையில் வச்சும் தூபம் காமிச்சு வந்தோன்னாலே வீட்டில் பணம் எப்போவுமே தங்கு தடையில்லாமல் இருந்துகிட்டே இருக்கும். இந்த பச்சை கற்பூரத்துக்கு இயல்பாகவே அதிக வாசனை கொண்டது. வாசனைக்கு பெரிய சக்தியும் இருக்குது. வீட்டில் சிலருக்கு எப்போ பார்த்தாலும் நிம்மதி இல்லாமலே இருக்கும். இப்படி இருக்கிறவங்க பச்சை கற்பூரத்தை யூஸ் பண்ணும்போது அதனுடைய வாசனையினாலும் அதனுடைய மகிமையினாலும் வீட்டில் இருக்கக்கூடிய துர்சக்திகள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடும். அதனால் வீட்டில் எப்போவுமே நிம்மதி இருக்கும். 2 அல்லது 4 துண்டு பச்சை கற்பூரத்தை உங்களுடைய பூஜை அறையில் எப்போவுமே வச்சு வழிபடுங்க. பூஜை அறையில் வைக்கிறதுனால வீட்டில் எப்போவுமே நிம்மதி இருக்கும். அது மட்டும் இல்லை, பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால வீட்டில் பணத்திற்கான கஷ்டமே இல்லாமல் போயிடும். வீண் செலவுங்கிறதே ஏற்படாது. கற்பூரத்தினை அந்த பணம் இருக்கிற இடத்துல வைக்கும்போது அங்கு வரக்கூடிய எதிர்மறையான வாசனையையும் சக்தியையும் அது தடுத்துரும். வீட்டிலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் பணப்புழக்கம் அதிகரிக்க நம்ம பணப்பெட்டியில் ஒரு பச்சை துணி எடுத்து அதில் சிறிது பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு மூணையும் சேர்த்து முடித்து போட்டு வைக்கணும். இப்படி வச்சு பாருங்கள், பணப்பெட்டியில் மலை மலைன்னு பணம் பெருகும். வீட்டில் நடைபெறக்கூடிய எல்லா சுப நிகழ்ச்சியிலையும் இந்த பச்சை கற்பூரங்கிறது இடம்பெற்றுச்சுன்னா அது ரொம்ப நல்லது. பச்சை கற்பூரத்தை எடுத்து குலதெய்வத்தையும் வச்சு நம்ம வழிபடலாம். பச்சை கற்பூரத்துக்கு இயற்கையாகவே அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இந்த பச்சை கற்பூர துண்டை ஒரு பேப்பரில் வச்சு மடித்து உங்களுடைய பர்ஸில் வச்சுருந்தாலே பர்ஸில் எப்போவுமே பணம் குறையவே குறையாது. தொழில் விருத்தி அடைய, செல்வம் பெருக, பண புழங்கும் இடம் எல்லா இடத்துலையுமே நம்ம இந்த பச்சை கற்பூரத்தை வைக்கலாம். பூஜை அறையிலையும் வைக்கலாம். தெய்வ கடாச்சமான எண்ணங்கள் வந்து உருவாகும். பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது எப்போவுமே நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள துர்சக்திகள், கெட்ட சக்தி, கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல் எல்லாத்தையும் விலக்கி செல்வ செழிப்பான வாழ்க்கை அமைகிறதுக்கு இந்த வாசனை மிகுந்த பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தணும். ஏன்னா பச்சை கற்பூரங்கிறது மகாலட்சுமி அம்சமாக கருதப்படுது. அப்படி இருக்கிறப்போ பச்சை கற்பூரத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது இயற்கையாகவே நம்ம வீட்டில் மகாலட்சுமி குடியேறுவா. இதனால் வாசனை மிகுந்த வீட்டில் பணப்புழக்கம் எப்பொழுதுமே அதிகமாக இருந்துகிட்ருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.